மதுரையில் தமிழ்நாடு கிராம வங்கியின் அறுநூற்று நாற்பத்தி ஏழாவது கீழே திறக்கப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகள் மதுரை திருச்சி பிரதான சாலைகள் தமிழ்நாடு கிராம வங்கியின் ஏழாவது கிளை திறக்கப்பட்டது இவ்விழாவிற்கு தமிழ்நாடு கிராம வங்கியின் தலைவர் செல்வராஜ் தலைமையிலும் கிளை மேலாளர் காயத்ரி வட்டார மேலாளர் கந்தசாமி முன்னிலையிலும் பொது மேலாளர் வாசுதேவன் தாமோதரன் மற்றும் மேலூர் சேர்மன் முகமது யாசின் ஆகியோர் திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து வங்கி அதிகாரிகள் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் இவ்விழாவில் பொதுமக்களுக்கு வீட்டுக்கடன் வழங்கப்பட்டது மற்றும் பொதுமக்கள் டெபாசிட் மற்றும் புதிய வங்கிக் கணக்குகளை துவங்கினர் அதனைத் தொடர்ந்து வங்கி மேலாளர்கள் வட தமிழகத்தில் பல்லவன் கிராம வங்கியாகவும் தென் தமிழகத்தில் பாண்டியன் கிராம வங்கியாகவும் செயல்பட்டது இவ்விரு வங்கிகளையும் இரண்டாயிரத்து ஆண்டு ஒன்றிணைத்து தமிழ்நாடு கிராம வங்கி என ஆரம்பிக்கப்பட்டது எனவும் தமிழ்நாடு கிராம வங்கியின் சேவைகள் செயல்பாடுகளை பற்றியும் நகைக்கடன் பகிர்க்கடன் வீட்டுக்கடன் குறைந்த வட்டி வீதத்தை பற்றியும் மற்றும் பல்வேறு சேவைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறி பயனடையுமாறு இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட வங்கி அதிகாரிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்